Hello viewers, welcome to 5mm channel. இன்னைக்கு நாம என்ன crime mystery பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இரட்டை கொலைகள் அப்படிங்கற ஒரு டாபிக் குள்ள ஒரு பெரிய மர்மமான கேஸா இருக்குது USA ல ஒரு பெரிய மர்மமான கேஸா இருக்குது ஒரு கேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேஸ்ல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா the crime sisters அப்படிங்கற ஒரு ரெண்டு பேர் தான் இந்த சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல ரெண்டு சிஸ்டர்ஸ் தான். ஒரு சிஸ்டர் பேர் பார்பரா கிரைம்ஸ் அண்ட் இன்னொரு சிஸ்டர் பேர் பெட்ரிஷா கிரைம்ஸ். பார்பரா கிரைம்ஸ்க்கு 15 வயசு ஆகுது அண்ட் பெட்ரிஷா கிரைம்ஸ் வந்து 12 வயசு ஆகுது. இவங்க எல்லாருமே USA ல தான் பிறந்திருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் ஜோசப் அண்ட் அவங்க அம்மா பேர் லோரட்டா அண்ட் இது இது எல்லாமே அவங்களுக்கு 7 குழந்தைங்க உண்டு ஜோசப் அண்ட் லோரட்டாக்கு. அதில் இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் தான் இந்த கொலை சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. December 28, 1956 அன்னைக்கு வந்து இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. யாரோட படம்னா எல்விஸ் ப்ரெஸ்லே அப்படிங்கிற ஒரு ஆக்டரோட படம் தான் பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க அவங்களோட ஒரு பெரிய ஃபேனாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பிரைட்டன் பார்க் தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டருக்கு தான் பார்க்க போகிறாங்க இந்த படத்தை. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறாங்க அந்த தியேட்டருக்கு பார்க்க போகிறாங்க. ஆனால் இவங்க எப்படி அந்த தியேட்டருக்கு ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு குவஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் பெட்ரிஷா கிரைம்ஸோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் டாரத்தி வெய்னட் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களை தியேட்டரில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் நல்லா பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் நல்ல சந்தோஷமாக தான் அப்படி தான் இருந்தாங்க. ரொம்ப சோகமாக அப்படி எதுவுமே இல்லைன்னா அப்படி இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாங்க. இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி பெட்ரிஷா கிரைம்ஸோட ஃப்ரெண்ட் டாரத்தி வெய்னட் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த கிரைம் சிஸ்டர்ஸ் மட்டும் இந்த படத்தை இன்னொரு தாட்டி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி திருப்பி இந்த படத்தை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணுறாங்க வீட்டில். ஏன் இன்னும் வரல வெயிட் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட இன்னும் ரெண்டு குழந்தைங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. அண்ட் வெயிட் பண்ணி அவங்க வராங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வரவே இல்லை. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சிக்காகோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போய் 2:15 அந்த டைமில் வந்து December 29 அன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சிட்டி வைட் ஃபுல்லாக சர்ச்சை இனிஷியேட் பண்ணுறாங்க அந்த அந்த ரெண்டு கிரைம் சிஸ்டர்ஸும் தேட. நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் தேட்டரில் இருந்தேன் அவங்களை பார்த்தேன் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கார் வந்துச்சான். அந்த காரில் வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அவங்க கூட அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் நிறைய அங்கே உள்ள அதை பார்த்த மக்கள் சொல்கிறாங்க. அவங்க யாரோ ஒரு மனுஷன் அந்த காரில் உட்காந்து. ஆனால் அந்த மனுஷனோட அப்பியரன்ஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தா அந்த எல்விஸ் ப்ரெஸ்லே அப்படிங்கிறவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மாதிரி தான் இருக்குதுன்னு அந்த இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாங்க நிறைய பேர். இது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு January 22, 1957 அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு பனிக்காலம் பெஞ்சிட்டு இருந்த அந்த டைம் யூஎஸ்ஏல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அவர் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோனார்ட் ப்ரெஸ்காட் இதுதான் அவரோட பேர். அண்ட் அவர் வந்து எதையோ பார்த்துட்டு சும்மா என்னன்னு தெரியாமல் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாரு. அவங்க ஒய்ஃப் பேர் மேரி. இது என்னன்னு பாரு எனக்கு தெரில அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அவங்க என்ன பார்த்தாங்கன்னா இந்த கிரைம்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரோசன் பாடிஸ் அந்த ஒரு அப்படியே அந்த ஒரு எத்தனை ஒரு கொஞ்சம் ஒரு மாத கணக்கில் ஒரு பாடி ஃப்ரோசனாக இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி ஒரு பாடிஸை ஒரு ஒட்டு துணி இல்லாமல் அப்படி அங்கே கிடக்கிறாங்க. இந்த பாடிஸை பார்த்தோன்னே ஒரே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பாடிஸை அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ஒரு பாடி நாங்கள் பார்த்துட்டோன்னு பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னா அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பிரைட்டன் பார்க் தேட்டரை தாண்டி போன பிறகு 5 hours அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிரைட்டன் பார்க் தேட்டரை விட்டு கிளம்புன 5 மணி நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க பாடிஸ் வந்து அந்த கிரைம் சிஸ்டர்ஸோட பாடிஸ் வந்து அந்த ராடன்ஸ்லாம் இருக்குல்ல ராடன்ஸ்னால் அந்த எலி மாதிரி இருக்கும் அது வந்து இன்ஃப்ளிக்ட் பண்ணியிருக்கு கடிச்சு அந்த மாதிரி இன்ஃப்ளிக்ட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண்ண மர்டர் வந்து ஒரு செகண்டரி ஷாக் மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி ஷாக்னால் வேறு ஒன்றும் இல்லை லோ பிளட் ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக் அது அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம செகண்டரி ஷாக் சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணி தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அன்சால்வ்டு டபுள் மர்டர் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இன்னும் அந்த கேஸை யாராலையும் கிட்டத்தட்ட 65 வருஷமாக இந்த கேஸ் இன்னும் சால்வ் ஆகாமலே இருக்குது. இது யூஎஸ்ஏவே ஒரு ஆட்டிப்படுத்த ஒரு கேஸாகவே இருக்குது. எந்த ஒரு பெரிய போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது வரைக்கும் யூஎஸ்ஏ இந்த எப்படி சால்வ் பண்ணலான்னு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய போலீஸ்மேன் ட்ரை பண்ணுறாங்க. எத்தனையோ விக்டிம்ஸை பார்த்துட்டாங்க. இவங்களா இருப்பாங்களா சஸ்பெக்ட்ஸ் நிறைய பேர். ஆனால் எது அவங்கள பிடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான எதுவுமே ஒரு எவிடன்ஸ் இல்லை. அதனால் இந்த கேஸ் இது வரைக்கும் ஒரு அன்சால்வ்டு டபுள் மர்டர் மிஸ்ட்ரி இரட்டை கொலைகளாகவே இந்த கேஸ் இது வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபைனலி இதுதான் இந்த கிரைம் சிஸ்டர்ஸ் மர்டர் அப்படிங்கிற இந்த கேஸு.
இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.